ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்வாவின் வீடு. இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி விழாக்கு தான் வந்து கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ப்ராப்பராலாம் எடுக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து சேர்த்து தான் எடிட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ வந்து எந்த வீடியோஸ் இப்போ எடுக்கிறது இல்லை. அதான் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. விநாயகர் சதுர்த்தியே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். அன்றைக்கி கூட நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஈவினிங் வந்து கொஞ்சம் டைம் இருந்துச்சு, சரி சாமி கும்பிட நினச்சிட்டு ஏன் கும்பிடாமல் விடணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணேன். அப்போது கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வீடியோ எடுத்துருந்தேன். கொழுக்கட்டை ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் ஒரு ப்ராப்பர் வீடியோ கூட ஒன்று போட்டிருக்கேன், அந்த லிங்க் கூட கீழே கொடுக்குறேன். இது வந்து அன்றைக்கி காலையிலே வந்து சுண்டல் ஊற வச்சேன், ஈவினிங்காக வந்து சுண்டல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டு வந்து தான் ஈவினிங் தான் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சேன், சரி கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிட்லாம் சொல்லிட்டு. இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு கடல் பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறுனா கூட போதும், அதனால தான். அப்புறம் இது வந்து வெளியில் போயிட்டு ஃபலூடா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேங்க, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது ஃபலூடா பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன், வாழையில் வந்து பறிக்கலான்னு போயிருந்தேன். இங்கே வந்து போகிற சிலையெல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க, அதனால் சரி வாழையிலையில் செய்யலான்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து அந்த அச்சும் என்கிட்ட இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் செஞ்சேன். இதுனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அந்த அச்சில் செய்கிறத விட டைம் கொஞ்சம் சேவ் ஆகும், அதனால் வந்து வாழையில் பறிச்சிட்டு வந்து அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நல்லா பீஸ் பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா அதில் உள்ள அந்த மண் அழுக்கெல்லாம் வந்துடும், அதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் வந்து கடல் பருப்பு வந்து குக்கரில் வேக வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி போட்ட ரெசிபியில் வந்து தேங்காய் மட்டும் வச்சு பண்ணுற போகிற ரெசிபி போட்டிருப்பேன், இது வந்து கடலைப்பருப்பு அதில் சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இன்னொரு சைடில் நான் அந்த ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துடலைங்களா, அதுக்கு வந்து ஒரு டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். நான் கடலைப்பருப்பு கூடயே ஒரு டம்ளர் தேங்காயும் போட போகிறேன். நீங்கள் டபுள் தி அமௌண்ட்டுக்கு ஹாஃப் அமௌண்ட் வந்து சாரி 1 அமௌண்ட் வந்து வெல்லம் போட்டுக்கோங்க, அதுதான் கரெக்டான ஸ்வீட்னஸாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா கூட போட்டுக்கலாம். லைட்டாக கரைஞ்சதையும் வடிகட்டிக்கிறேன், ஏன்னா இந்த வெள்ளத்தில் கொஞ்சம் நிறையவே மண் இருந்தது, அதனால் பாகு மாதிரிலாம் காய்ச்சலை கொஞ்சம் நல்லா கரைஞ்சப்பறம் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த டைம் குக்கரும் விசில் போயிடுச்சு, நல்லா பருப்பு வெந்துடுச்சு. அடுத்து அதே கடாயில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இந்த ஒரு டம்ளர் தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நெய்யில் வறுத்துட்டு செஞ்சோன்னா தேங்காய் வந்து நம்மளுக்கு கெட்டு போகாது, நீங்கள் அடுத்த நாளுக்கு கூட நல்லா தான் இருக்கும். அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அதுலேயே நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா சக்கரப்பாகு, அதையும் விட்டுக்கிறேன். இது ஓரளவு கொதிச்ச அப்புறமா இந்த பருப்பு இல்லைங்களா அதை வந்து நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் பருப்பு இருந்தால் பரவாயில்லையா, நீங்கள் லைட்டாக மசிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டுட்டதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, பரவாயில்லன்னு சீக்கிரம் திக்காகிடும், அதனால் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அந்த குக்கரையே வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து சுண்டல் வேக வச்சுக்கிறேன் உப்பு போட்டு. இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது பாருங்கள், பருப்பு கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அளவாக இருக்கும். நான் கம்மியான டைம் தான் ஊற வச்சேங்கிறதுனால நான் பருப்பு கொஞ்சம் தண்ணி விட்டே வேக வச்சுருந்தேன். அப்புறம் கடைசியாக அந்த தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து அரிசி மாவு பிசையறதுக்கு தண்ணி காய வச்சுருக்கேன், அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே டம்ளரால் 2.5 டம்ளர் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். நம்ம 3 டம்ளர் அளவுக்கு நம்ம வெல்லம் இதெல்லாம் போட்டு நம்ம பூர்ண செஞ்சுருக்கோம், அதுக்கு வந்து 2.5 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே 2 டம்ளர் தண்ணியும் காய வச்சுருந்தேன், இது வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு அதே அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு சில மாவு வந்து தண்ணி கம்மியாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர் தான். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன்.
இப்போ இந்த இலையை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு வச்சு நம்ம அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அகலமாக விரிச்சிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தின்னாக வேணுமோ அந்தளவுக்கு விரிச்சிட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சு மூடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சா போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து இலையெல்லாம் எடுத்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே கடைசியாக வந்து சுண்டலும் தாளிச்சிட்டு அது எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால அதெல்லாம் நான் ஷேர் பண்ணல. சிம்பிளாக ஈவினிங் ஒரு 8 மணிக்கு மேலவே ஆயிடுச்சுங்க. சரி நினச்சிட்டோம், அதனால் செஞ்சிடலான்னு சொல்லி செஞ்சிட்டேன். இன்றைக்கி எனக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, இருந்தாலும் செய்யணுங்கிறதுக்காக செஞ்சேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் வந்து எங்கள் அப்பா வந்திருந்தாங்க, கொஞ்சம் திங்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க, அதை மட்டும் ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் தம்பிக்கு ஸ்நாக்ஸு, எங்கள் அம்மாட்ட கூட நான் சொல்லிடுவேன் இந்த பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வராதுன்னு. நான் எங்கள் அப்பாட்ட சொன்னால் அவர் வந்து என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவார், எதுவுமே கொடுக்காமல் குழந்தைய வளர்க்குறியா அப்படின்னு. அதனால் அவர்கிட்ட எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் கொடுத்துட்ருக்காங்க, ஏன்னா நான் நெக்ஸ்ட் மந்த் ஊருக்கு போகிறேன், எனக்கு அவ்வளோ தேவையில்லைன்னு நான் சொன்னேன், அதனால் கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் தம்பிக்கு வத்தல், அதுவும் கொஞ்சம் இருந்தால் போதும்னு சொன்னேன், அதனால் கம்மியாக கொடுத்து விட்டுருக்காங்க. அப்புறம் தீபாவளிக்கு எனக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துருச்சு, இன்ஸ்கர்ட்டு அப்புறம் சுடிதார். நான் வந்து இப்போ சுடிதார் நானே தைக்கிறேன், தைச்சு பழகிட்டு இருக்கேன். ஸோ வந்து மெட்டீரியல் 2 எடுத்து கொடுத்து விட்டுருந்தாங்க. எல்லா தீபாவளிக்குமே எங்கள் அம்மா வந்து இன்ஸ்கர்ட்லேருந்து நைட்டிஸ்லேருந்து எல்லாமே ஃபுல் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, அந்த ஒரு வருஷத்துக்கு தேவையானது. அதே மாதிரி இந்த வருஷத்துக்கும் எனக்குள்ளது மட்டும் இப்போவே அப்பாட்ட கொடுத்து விட்டாங்க, ஏன்னா நைட்டிலாம் ஆல்ட்ரேஷன் இருக்கும் இல்லைங்களா, அதனால் நைட்டி சுடிதாரு இன்ஸ்கர்ட் இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நான் தைச்சிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் அந்த கவர்மெண்ட்டில் வந்து இப்போ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா. அது வாங்கிறதுக்கு தான் அப்பா வந்திருந்தாங்க, அக்கா அவர் இங்கே திருப்பூர் தான் இல்லைங்களா, அப்போ அக்கா அம்மா வீட்டில் இருக்கா, இருந்தாலும் திருப்பூரில் தான் அதை வாங்கணுமா. ஸோ அதை வாங்கறதுக்கு தான் அப்பா வந்திருந்தாங்க. இந்த மாதிரி 2 ஹெல்த் பவுடர் கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி டானிக்கு. எனக்கு வந்து இது புதுசாக இருந்துச்சு, நானும் பார்த்ததில்லை, இப்போ தான் பார்க்குறேன். அதான் சரி வீடியோவில் கடைசியாக ஆட் பண்ணலாம்னு நினச்சி ஆட் பண்ணுறேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் டவல் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த மாதிரி ஒரு மக்கு, ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு நெய்யுங்க. இதெல்லாம் வந்து இப்போ கவர்மெண்டில் இந்த திட்டம்லாம் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். நம்மளை 1 கிலோ அளவுக்கு பேரிச்சம்பழம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், அதனால ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.